Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஹெல்தியான முருங்கை கீரை சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முருங்கை கீரை சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே 5 to 6 பல் பூண்ட பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10 to 12 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வணங்கினதும் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை லைட்டாக வணங்கின உடனே 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.